हरि ओं गुरुशरणं ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा ॐ पार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदे देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं तेजस्विनावीतमस्तम विशा ओम ओ शा शांति ही हरि ही श्री गुरुभ्यो नमः हरि ओम वेरी गुड सो सोर्मिशन தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி நிறைய கோல்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த கோல்ஸுக்கு சாஸ்திரம் என்ன பேர் கொடுக்கறது புருஷார்த்தம் அப்படின்னு பார்த்தோம் எத்தனை புருஷார்த்தம் இருக்கு சத்துர்வித புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்ச இப்போ அர்த்த அப்படின்னா நம்ம வாழத்துக்கு எசென்ஷியலாக தேவைப்படுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோமோ அது எல்லாம் வந்து அர்த்தகா அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு காம காமன்னு சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோமோ அதெல்லாம் காம ஆர் எப்படி சொல்லலாம்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கார் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆஃபீஸில் ப்ரொமோஷன்லாம் கிடச்ச உடனே ஒரு செடான் வாங்கலாம் அப்படின்னு போவேன் அதுக்கப்புறம் ஏன் ஒரு எஸ்யூவி வாங்கக்கூடாது ஸோ இப்படியே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் காமஹாக்கு கீழே வரும் அதுக்கப்புறம் என்னது தர்மஹா அது வந்து இன்விசிபிள் வெல்த் அப்படின்னு பார்த்தோம் அதிருஷ்ட சம்பத் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நாம் வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி ஒரு அப்ராப்ரியேட் லைஃப்பை வந்து லீடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து இந்த தர்ம அப்படிங்கிற கோலை அடைய முடியும் இப்போ இந்த தர்மங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் ஒரு இன்னொரு பேர் என்ன புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த புண்ணியம் தான் என்ன பண்ணுறது இந்த லைஃப்ல நாம் அனுபவிக்கிற சுகத்துக்கு எது காரணம் இந்த புண்ணியம் ஸோ இந்த லைஃப்ல நாம் அனுபவிக்கிற சுகமோ இல்லைன்னா ஃபியூச்சர் ஜென்மால நாம அனுபவிக்க போகிற சுகத்துக்கு எது காரணம் அப்படின்னா இந்த தர்மஹா அதுதான் காரணம் ஸோ அந்த தர்மஹாவை நான் எப்படி அடைய முடியும் சாஸ்திரம் எப்படி நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி லீட் பண்ணினோன்னா நம்மளால் வந்து புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க முடியும் ஸோ இந்த தர்ம அர்த்த காம இது மூணுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லு அப்படின்னு சொன்னால் எஸ் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட்டாக என்ன கோலு அது மட்டும்தான் ஆக்சுவலாக ஒன்லி கோலாக இருக்கணும் ஆனால் லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் மோட்சம் மோக்ஷங்கிறது தான் அல்டிமேட் கோல் மோக்ஷம்னா என்னன்னு பார்த்தோம் இருந்து விடுதலை அடையறதுக்கு பேரு ஸ்ரேயஸ் அப்படின்னு பார்த்தோம் ஸோ மோக்ஷத்துக்கு இன்னொரு பேரு ஸ்ரேயஸ் தர்ம அர்த்த காமாக்கு இன்னொரு பேரு பிரேயஸ் மோக்ஷாக்கு இன்னொரு பேரு ஸ்ரேயஸ் அப்போ நம்மளோட லைஃபோட ட்ராவல் வந்து பிரேயஸ் டு ஸ்ரேயஸ் இருக்கணும் ஸோ சாஸ்திரம் சொல்றது நீ பிரேயசோ ஸ்ரேயோ எதை வேணாலும் அடைஞ்சிக்கோ நீ எதை அடையணும் அப்படின்னாலும் அதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கேன் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அதுபடி நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன்னா உனக்கு பிரேயஸ் வேணும்னா பிரேயஸ் கிடைக்கும் ஸ்ரேயஸ் வேணும்னா ஸ்ரேயஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் வருண ஆசிரம

இதில் வந்து கர்ம அண்ட் ஜென்மால எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் அப்போ எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது குணத்தில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ எல்லாருமே வந்து என்னவாக ஆகணும்னு ட்ரை பண்ணணும் குண பிராமணனாக ஆகிறதுக்கு ஒருத்தொருத்தரும் வந்து முயற்சி பண்ணணும் ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தது இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆசிரம வியவஸ்தா பற்றி பார்க்கணும் ஏன்னா போன கிளாஸில் என்ன பார்த்து முடித்தோம் வர்ண வியவஸ்தா பார்த்து முடித்தோமா இப்போ வந்து ஆசிரம வியவஸ்தா ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கீம் இன்ஃபேக்ட் வர்ண வியவஸ்தாவை விட ஆசிரம வியவஸ்தா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது என்னது அப்படின்னா ஒரு தனி மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தர்மா அதை தான் வந்து ஆசிரம வியவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒழுங்காக இருந்துவிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சொசைட்டி எப்படி இருக்கும் வருணா ஸ்கீம் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டேக்கன் கேர் ஆஃப் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் தான் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்காக பண்ணால் பாக்கி எல்லாம் வந்து நன்னாக நடக்கும் ஸோ இந்த ஆசிரம வியவஸ்தாவில் சாஸ்திரம் என்ன பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பையே வந்து இப்போது நாலு ஸ்டேஜஸாக பிரிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது தான் என்னென்ன நாலு ஆசிரமங்கள் என்னென்ன பிரம்மச்சரியா ஆசிரமம் இதெல்லாம் கேட்டு கேட்டிருக்கலாம் இல்லையா நீங்க ஸ்கூல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பிரம்மச்சரியா ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சந்நியாச ஆசிரமம் அப்படின்னு நாலு ஆசிரமாஸ் சாஸ்திரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஸோ பிரம்மச்சரியா ஆசிரமம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் லைஃபு கிரகஸ்தாஸ்ரமம்னா ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம் வானப்பிரஸ்தான ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கிற அந்த ஸ்டேஜை வந்து வானப்பிரஸ்தான்னு சொல்கிறோம் சந்யாசம் அப்படின்னா ஒரு செக்லூடட் லைஃப் சரி ஆசிரம ஆஷ்ரமான்னு வருது ஆஸ்ரமா அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன ஸ்ரம அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவோம் ஸ்ரம அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல என்ன சொல்கிறோம் ரொம்ப சிரமப்பட்டு நான் இந்த காரியத்தை முடித்தேன் ஸ்ரம அப்படின்னு சொன்னால் எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம் முயற்சி டெலிபரேட்டாக நான் போடுற முயற்சி ஆஷ்ரம அப்படின்னா சாஸ்திரம் என்னெல்லாம் டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பேர் ஆஸ்ரம அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்பிரிச்சுவல் சாதனாஸ் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆசிரமம் ஸோ ஆத்தியாத்மிக சாதனா அனுஷ்டானம் ஆசிரமா அப்படின்னு அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கப்படுறது ஸோ ஒரு பர்சன் தன்னோட அல்டிமேட் கோலை அடையறத்துக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின்ஸ் இந்த ஆசிரமம் ஸோ நான் பிரிக்கிறது தான் நம்மளோட ஹோல் லைஃபே என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மனுஷனாக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கோல் வந்து மோக்ஷமாக தான் இருக்கணும் இப்போ வந்து எங்கேயாவது நம்ம லோக்கலாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷனை நாம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இல்லை இப்போ திருச்சி போகிறேன் மதுரை போகிறேன் அப்படின்னா ட்ரெயினில் போவேன் இல்லை காரில் போவேன் இல்லைனா பிளெயினில் போவேன் ஏதோ டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறேன் பட் மனுஷனாக நம்ம பிறந்துட்டதுனால நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து மோட்சம் அதுக்கு நான் பயன்படுத்துகிற வாகனம் மை என்டையர் லைஃப் ஸோ என்னோடய என்டையர் லைஃபையே நான் வந்து டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால என் லைஃபே வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஸோ ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம் உங்களை ஆன்மீக பயணத்துக்கு நாங்கள் கூட்டின்ட்டு போகிறோம் அது ஆன்மீக பயணம் இல்லை அது பில்கிரிமேஜ் ரிலீஜியஸ்க்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆன்மீக பயணம்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல என்ன என்னோட கோல்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு உட்காந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கோலை எப்படி அடையணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் இருக்கோம் இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கோவிலுக்கு போகிறதோ எங்கேயாவது இதுக்கு போகிறதோ வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கிடையாது அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் நம்மளுக்கெல்லாம் வந்து ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன ஞாபகத்துக்கு வரும் யாரோ சன்னியாசிகள்லாம் இருப்பாப்பா அவங்க போனால் ஒரே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா குயட்டு பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைனா வயசானதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் போல் இருக்குது அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு மனசில் எண்ணம் இருக்கும் ஆனால் ஆஸ்ரமா அப்படிங்கிறது வந்து அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானு கிடையாது என்டையர் லைஃபே வந்து ஆசிரமம் ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் டிஃபர் ஆகும் என்ன சாதனாவை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து வித்தியாசப்படும் ஸோ தர்ம அர்த்த காம இருக்குல்ல இதை வந்து ஆக்சுவலாக சாஸ்திரம் வந்து ஒரு கோலாகவே கன்சிடரே பண்ணலை சும்மா இனிஷியலாக சொல்லும் இது மூணும் வந்து கோல் அப்படின்னு லிஸ்ட்டில் சேர்த்துக்கும் அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் ஒழுங்காக நீங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அது கோல் லிஸ்ட்லேருந்தே நம்ம வந்து தூக்கிடுவோம் தர்ம அர்த்த காமெல்லாம் வந்து கோலே இல்லை த ஓன்லி கோல் இஸ் மோக்ஷம் அப்போது நம்மளுக்கு வந்து உள்ள வரும்பொழுது அந்த அளவுக்கு வந்து மெச்சோரிட்டிலாம் இருக்காது இல்லை அப்போ இம்மெச்சோர் மைண்டுக்கு தர்ம அர்த்த காம இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணினேனா உனக்கு நல்ல கார் கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் உனக்கு பணம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லி வேதம் வந்து நம்மளை உள்ள இருக்கிறது இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பலூன் கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நம்ம வாங்கி கொடுப்போம் நமக்கு தெரியும் பலூன் வந்து உடஞ்சி போயிடும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் மேக்ஸிமம் அந்த பலூன் வச்சு அந்த குழந்தையால் விளையாட முடியும் ஆனால் அது கேட்குறது அப்படின்றதுக்காக வந்து வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டோம் வாங்கி கொடுப்போம் இப்போ பலூன் கேட்போவோம் நம்ம மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்துடுது அதனால் இப்போ வந்து எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு நாம் அழமாட்டோம் இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுறது அந்த மெச்சூரிட்டி இல்லாத போது பலூன் வேணும் அப்படின்னு நீ கேட்குற வரைக்கும் இந்தா பலூன் அப்படின்னு கையில் கொடுக்குறது அப்புறம் நமக்கே வந்து மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் பலூன் வேண்டாம் அப்படின்னு மரியாதை இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நம்மளுக்கு மோக்ஷம்தான் ஓன்லி கோல் அப்படின்னு சொல்கிறது ஸோ மெச்சூரிட்டி வர வரைக்கும் இந்த சாதனாலாம் வந்து ஒரு பர்சன் பண்ணிண்டு இருப்பா ஆனால் பாவம் வாழ்க்கை தெரியாது இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சாதனா அப்படின்னே தெரியாமலேயே ஒரு பர்சன் வந்து பண்ணிகிட்டே இருப்பாள் இப்படி வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா கிட்ட கூட்டின்னு போவோம் டாக்டரும் வந்து மருந்து கொடுப்பார் சிறப்பு தான் கொடுப்பேன் குட்டி பசங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தலாம் டேப்லெட்லாம் கொடுக்க மாட்டாள் அந்த சிறப்பும் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது கசப்பான அந்த மருந்து இருக்குல்ல அது மாதிரி தர்ம அர்த்த காம இதெல்லாம் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் விதவிதமாக சாஸ்திரம் நம்மளுக்கு காமிக்கும் நீ எதை எல்லாத்தையும் பண்ணினேன்னா அல்டிமேட்டாக நீ எங்கே வருவே அப்படின்னா எனக்கு மோட்சம் வேணும்னு நீயே ஆட்டோமேட்டிக்காக வருவே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறேன் ஸோ நாலு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபுமே எதுக்குன்னா அல்டிமேட் கோலை அடையிறதுக்காக தான் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து ஆக்சுவலாக எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா வந்து ஸ்கூல்லெல்லாம் கூட படிச்சுருப்போம் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து முதல்ல வந்து ஒரு முட்டையாக இருக்கும் செஸ்ட் இருக்கும் ஒன்றுமே பண்ணாது அதுக்கப்புறம் கேட்டர் பில்லர் அப்படின்னு சொல்லுவாள் புழு அது என்ன பண்ணும் சதா சர்வகாலமும் பார்த்தீங்கன்னா எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த இலையெல்லாம் வந்து ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு செடியையே கூட அது வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறம் என்னாகும் பியூப்பா அப்படின்னு சொல்லுவா அப்படியே அது வந்து ஒரு கூட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இலைக்கு பின்னாடி அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் முழு பட்டர்ஃப்ளையாக கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவா எல்லாருக்கும் பார்த்தா பிடிக்கிற மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளையாக அது அழகாக பறந்து தெரிஞ்சின்ிருக்கும் இப்படி தான் நம்மளுடைய லைஃபும் ரொம்ப சரி ஆசிரமம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்மளால் வந்து சாதிக்க முடியாது கிரகஸ்தாசிரமத்தில் வெரி ஆக்டிவ் ஏன்னா காலில் வெந்நீரை கொட்டின்ட்டு ஓடின்னு இருக்கோம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் வானப்பிரஸ்த தேமேன்னு இருக்கணும் சந்நியாச ஆசிரமில் இதெல்லாம் இந்த ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் பட்டர்ஃப்ளை மாதிரி நாம் பறக்கலாம் எல்லாரும் வந்து நம்மளை நம்மளை வந்து நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோமா இருக்க மாட்டோமா நம்மளோட பேச மாட்டோமா அப்படின்னு எல்லோரும் வந்து ஏங்குவா ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் லைஃப் ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரதானமாக இருக்கணும் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வேலை அவளுக்கு படிக்கிறது தான் அவளுடைய பிரதானமான வேலை கமிட்டட் டு எஜுகேஷன் இப்போ கொஸ்டின் எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன நாம் எல்லோரும் ஸ்கூலு காலேஜ்லாம் போனோமே எதுக்காக போகணும் எதுக்காக போகணும் பணம் சம்பாதிக்கணும் படித்தாதான் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அதுக்காக தான் வந்து ஸ்கூலுக்கு போனேன் ஸோ எந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸு நான் படித்தேன்னா எனக்கு மேக்ஸிமம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளாம் யோசிப்போம் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் கம்மி வேலை ஜாஸ்தி சம்பளம் மினிமமாக வேலை பார்க்கணும் மேக்ஸிமமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா இல்லை இதுதான் வந்து எஜுகேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயமாக இருக்குது அதாவது இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நாம் வந்து எஜுகேஷனை அண்டர்கோ பண்ணுறோம் அண்ட் கோர்ஸ் பேசிக் லிவிங்க்கு நம்மளுக்கு பணமும் தேவை பணம் இல்லைன்னா ஒரு பையன் நம்மளை வந்து மதிக்க மாட்டான் அதனால் பணமும் நம்மளுக்கு தேவை ஸோ ஏதர் நாம் வந்து ஒரு கர்ம பிராமணாவாக இருக்கணும் இல்லைனா கர்ம ஷத்ரியாவாக இருக்கணும் கர்ம வைஷ்யாவாக இருக்கணும் இல்லை சூத்ராவாக இருந்து தான் ஆகணும் யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் எந்த ப்ரொஃபஷனை எடுத்துக்கிறோமோ அது வந்து நாட் அ ப்ராப்ளம் அதுக்கு தேவையான ஸ்கில் வந்து டெஃபினட்டாக நாம் டெவலப் பண்ணிகிட்டே ஆகணும் அதை வந்து சாஸ்திரமும் வந்து அக்செப்ட் பண்ணுறது ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது இதை வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் ஆக்சுவலி இது வந்து செகண்டரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ப்ரைமரியாக ஆகிடுது இப்போது நம்மளுக்கு பிகாஸ் ஆஃப் மெக்காலி எஜுகேஷன் அதை வந்து ப்ரைமரின்னு நாம் எல்லாம் தப்பாக நினச்சிட்டோம் ஸோ சாஸ்திரப்படி எஜுகேஷனுடைய ப்ரைமரி பர்பஸ் என்ன பண்ணணும் ஒருத்தரைனா ஒரு பர்சனை அது ரிஃபைன் பண்ணணும் அவனை வந்து சம்ஸ்கிருதி புருஷனா அவனை ஆக்கணும் ஒரு மனுஷனுடைய கேரக்டர் வந்து எஜுகேஷன் மூலமா பில்ட் ஆகணும் ரிஃபைன் ஆகணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த மனுஷனுக்கு நடக்கணும் இப்போ நான் வந்து எந்த மாதிரியான குவாலிட்டிஸோடு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் சொசைட்டியில் வந்து என்னால் ஹார்மோனியஸாக வாழ முடியும் அந்த கேரக்டரை எல்லாம் பில்டு பண்ணுறதுக்கு என்னுடைய எஜுகேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா கேரக்டரே இல்லாத ஒரு அன்றிஃபைன்டு பர்சன் இந்த சொசைட்டியில் வாழறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது தான் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு ஏற்படுறது ஸோ சின்மையானந்த சுவாமிஜி பியூட்டிஃபுல்லாக சொல்வார் ஒரு அனிமல் மேன் மேன் மேனாக எஜுகேஷனால் ஆகணும் அதாவது நாம் படிக்கிற இந்த ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் அதுக்கப்புறம் அவன் என்னவா ஆகணும் காடு மேனாக அவன் ஆகணும் ஸோ மேன் மேன் வந்து காட் மேனாக ஆகணும் அதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு மெட்டலை வந்து பூமியிலேருந்து எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அது எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸோடு அந்த மெட்டல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாள்ல அப்போ இட் ஹாஸ் டு அண்டர்கோ ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் எஜுகேஷன் நம்மளுக்கு பண்ணணும் அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் கூட ரெண்டு பர்த் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று வந்து அம்மாக்கிட்டேருந்து வருது அம்மா கிட்டேருந்து வரும்போது எப்படி இருப்போம்னா அன்ரிஃபைண்டாக இருப்போம் ப்ராக்கிருதி புருஷகா அப்படின்னு பேர் எதுவுமே தெரியாது கல்ச்சர்னால் என்னென்னு தெரியாது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்படியே நம்மளை வந்து சொசைட்டியில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் சொசைட்டியில் நம்மளை வந்து பழக விட்டால் என்ன ஆகும் எதுக்கு எல்லோரும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறா எப்படி நடந்துக்கணும் நாலு பேரோட எப்படி பழகணும் இன்னொருத்தரை ஹேர்ட் பண்ணாமல் எப்படி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஸ்கூல் போகிறதுனாலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லை ஸோ எஜுகேஷன் சிஸ்டம அந்த ஃபஸ்ட்டு ரிஃபைன்மெண்ட்டுக்காக நாம் வந்து கோ த்ரூ பண்ணுறோம் ஸோ த்விஜா அப்படின்னு சொல்லுவாள் ரெண்டாவது பிறப்பு வந்து இந்த எஜுகேஷன் தான் நம்மளுக்கு கொடுக்கறது இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டம் இதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை ஸோ ரெண்டு விதமான பேரண்ட்ஸ் இருக்கா நம்மளுக்கு ஒன்று வந்து நம்மளுடைய ஓன் அப்பா அம்மா அவள் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது யார் குரு குரு தான் நம்மளுக்கு ரெண்டாவது அப்பா அம்மா ஏன்னா அவள் தான் நம்மளை என்ன பண்ண போகிறா ரிஃபைன் பண்ண போகிறா ப்யூரிஃபை பண்ண போறா அப்போ எஜுகேஷனில் சாஸ்திர படிப்பும் வந்து இப்போ, இன்க்ளூட் ஆகணும் அதனால தான் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னே அதை சொல்றோம் பிரம்ம அப்படின்னு சொன்னா வேத அப்படின்னு அர்த்தம் வேதம்னு அர்த்தம் பிரம்மங்கிற வார்த்தைக்கு சாரி அப்படின்னு சொன்னா யார் ஒருத்தர் அதை சார்ந்து இருக்காளோ அதை அனுஷ்டித்து நடந்துக்கிறாளோ பிரம்மணி வேதே சரதி யார் வந்து வேதத்தோட டீச்சிங்கை அண்டர்கோ பண்றாளோ அவளை பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றோம் ஸோ என்ன விதமான டீச்சிங்கை வேதம் நம்மளுக்கு கொடுக்கறது ஸோ நம்மளோட பர்சனாலிட்டியை ரிஃபைன் பண்ணுறதுக்கு வேதம் என்ன விதமான டீச்சிங்கை கொடுக்கறது ஸோ மூணு விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லி கொடுக்கணும் நான் எதுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற கோலை வந்து எனக்கு எஜுகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஃபுட்பால் ஒரு டீமில் எவ்வளோ பேர் இருப்பா பதினோரு பேர் இருப்பா ஸோ அந்த பதினோரு பேரும் வந்து என்ன ட்ரை பண்ணுவான்னா அந்த பாலை வந்து அவளுக்குள்ளேயே அவளோட டீம் மெம்பர்ஸ்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவான் ஏன்னா ஆப்பனண்ட் கிட்ட அது போயிடக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுவான் சரி அந்த பதினோரு பேரும் அவ கிட்டயே அந்த பால் வச்சு ட்ரிபிள் பண்ணிகிட்டே இருப்பாள் எதுக்காக பண்றா கோல் போடுறதுக்காக பண்ணுறா இப்போ வந்து யாருமே கோல் போடலை ரெண்டு டீமும் எந்த டீம் கிட்ட அதிக நேரம் வந்து பால் இருந்ததோ நீங்க தான் வின்னர் நீ சொல்லுவாளா எதுக்கு நிறைய நேரம் எதுக்கு அவன் வச்சுக்கிறான் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கோல் போடுறதுக்காக வச்சுக்கிறான் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் இவ்வளோ காலம் நான் வந்து எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும் கோல் ஃபஸ்ட்டு போடணும் ஸோ அந்த பர்பஸை நம்மளுக்கு எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுக்கணும் ஸோ நான் வந்து அனிமல் மேன்லேருந்து மேன்மேன் ஆகி மேன் ஆகணும் இதுதான் வந்து பர்பஸ் அப்படின்னு எஜுகேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் ய ஆத்மானம் அவிதித்வா அஸ்மான் லோகா பிரைத்தி சிருபணா யஹ அக்ஷரம் விதித்வா பிரைத்தி சஹ பிரணா அப்படின்னு ப்ரகதாரண்யக்கு உபனிஷத் சொல்கிறது அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஸ்பிரிச்சுவல் கோல் தான் என்னுடைய கோல் ஸ்ரேயஸ் தான் என்னோட அல்டிமேட் கோல் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது பர்பஸ் என்ன இப்போ இந்த கோலை வந்து நான் பர்சியூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃபை லீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு தான் சாஸ்திரம் வந்து நிறைய ரிச்சுவல்ஸை நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது பூஜை புனஸ்காரம் யாகம் எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வைத்தீக கர்மாவை நாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு டிசிப்ளினை கொண்டு வரத்துக்காக தான் ஏன் அப்படின்னா இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புக்கு நேச்சுரலாக எந்த குணம் ஜாஸ்தியாக இருக்கும்னா தமோ குணம் வந்து இந்த உடம்புல பிரதானமாக இருக்கிறது வந்து தமோ குணம் அதனால தான் ரிமோட்டெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம் போய் எழுந்து சேனலை மாற்றுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது தண்ணி யாராவது கொண்டு வந்து குடித்தா கொடுத்தா அப்படியே குடிச்சிட்டு அப்படியே டம்ளர் வச்சிடலாம் எந்த போகிறதுக்கு நம்மளுக்கு சோம்பேறது ஏன் அப்படி இருக்கு நம்மளோட ப்ராப்ளம் இல்லைதே உடம்பு உடம்போட நேச்சரே வந்து அது மாதிரி தான் இருக்கு அப்போ அதிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரணும்ல அதுக்கு சாஸ்திரம் வந்து இந்த மாதிரி நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாமே அதுக்காக தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு ஸோ பகவான் மேலே பக்தியும் வளரும் ரிச்சுவல் பண்ணினேன்னா உன் உடம்புல இருக்கிற தமோ குணமும் வந்து குறையும் ஸோ இந்த பக்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பக்திங்கிறது என்னது இட்ஸ் அ ஃபீலிங் இல்லை அது வந்து ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இமோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து இமோஷன் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் மேலே நான் வந்து அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னா எப்படி நான் வந்து அந்த அன்பை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படியே நம்மளை பார்த்துட்டேன் அவளால் கண்டுபிடிக்க முடியுமா அவளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஸோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு வாயா வார்த்தையாக உனக்கு எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வர்பலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் இல்லைன்னா அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாம் நான் நடந்து காமிப்பேன் இல்லை ஆக்ஷன் மூலமாகவும் நான் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அப்போது எதிராக எதிர் வர்பிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபிசிக்கலாக வந்து நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இப்போ வந்து என்னோடய கண்ட்ரியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் இங்கே நேஷனல் அந்தனா டக்குன்னு எழுதி நிற்பேன் இல்லைன்னா ஃப்ளாகை பார்த்தேன்னா ஒரு சல்யூட் பண்ணுவேன் அப்போ அந்த பூஜை அப்படிங்கிறது என்னன்னா பகவான் மேலே இருக்கிற பக்தியை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுதான் பூஜை அது மட்டும் இல்லை பக்தியை நான் வந்து லைவா வச்சுக்கணும் இந்த உட இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பக்தியை நான் வந்து பகவான் மேலே வச்சுருக்கேன் ஒரு பக்தி இன்னைக்கு வந்து இன்றைக்கி பகவானுக்கு ஹாய் சொல்லுவேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு திருப்பியும் ஹாய் சொல்லுவேன் அப்படி இருக்க முடியாது இல்லையா ஏன் அப்படி இருக்க முடியாது ஏன்னா சாஸ்திரம் சொல்றது இந்த உலகத்திலேயே உனக்கும் பகவானுக்கும் தான் பர்மனென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றது இப்போ பாக்கி பேர்லாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் இருக்காள் அவெல்லாம் யாரு டெம்பரரி இன்னைக்கு இருப்பா நாளைக்கு நாளைக்கு இல்லாமல் போகலாம் இல்ல அவா இருப்பா நாம இல்லாமல் போகலாம் அதனால பகவான் மேல நாம இருக்கிற இந்த பக்தி இருக்குல்ல அதை வந்து எப்பயுமே லைவ் கனெக்ஷன் எப்பயும் இருந்துட்டே இருக்கணும் அது அதுக்கு இந்த பூஜை அண்ட் அதர் ரிச்சுவல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது ஸோ பாக்கி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து டெம்ப்ரரி ஸோ பகவானை வர்ஷிப் பண்ணணும் அதுக்கு க்கு நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ரோத்ரம் அந்த ஸ்லோகம் சொல்கிறதா இருக்கட்டும் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் அப்போ இந்த ஸ்தோத்திரங்கிறது வர்பலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பூஜாங்கிறது ஃபிசிக்கலாக வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்போ எஜுகேஷன் எனக்கு என்ன டீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன டீச் பண்ணணும் என் கோல் என்ன அப்படின்னு டீச் பண்ணணும் ரெண்டாவது பகவானை வர்ஷிப் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எஜுகேஷன் எனக்கு சொல்லி கொடுக்கணும் ஃபைனலாக என்ன சொல்லிக் கொடுக்கணும் வாழ்க்கையில் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எஜுகேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் நற்பண்புகள் சொல்கிறோம்ல அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ வாழ்க்கைன்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சில பிரின்சிபல்ஸோட டெஃபினட்டாக வாழறதுக்கு எஜுகேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவை நம்மளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் ஒரு ஒரு கப்பல் வந்து சீல போயின்ட்டு இருந்தது அதில் வந்து அந்த கப்பலில் இருக்கிற கேப்டன் வந்து வெரி வெரி சீனியர் பர்சன் ரொம்ப வருஷமாக வந்து அவர் கேப்டனாக இருக்கார் அதனால் வந்து அப்படி இருக்கும்போது அவர் பார்க்குற தூரத்தில் ஒரு லைட்டு தெரியுறது லைட் தெரிஞ்ச உடனே அவர் பா அவர் வந்து சொல்கிறார் நம்மளோட கப்பலும் அந்த லைட்டு தெரியிற டேரக்ஷனை நோக்கி போயின்ட்டுருக்க அந்த கப்பலும் நம்மளோட கப்பலும் ஒரே டேரக்ஷனில் வருது ஸோ ஆக்சிடெண்ட்டை இப்போ ஆயிடும் அதனால் நான் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறேன் அந்த கப்பலுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த கேப்டன் வந்து மெசேஜ் பண்ணுறார் சேஞ்ச் யுவர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கிற இவருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறார் இந்த கேப்டன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டனா ஏன் இவர் வந்து மாற்றி போகலாம்ல இவருக்கு ஈகோ நான் ஏன் வந்து என்னுடைய டேரக்ஷனை மாற்றணும் ஏன்னா எ எது வரவனா தெரியாது அவன் எப்படின்னு கூட இவனுக்கு தெரியாது ஆனாலும் இந்த கேப்டன் என்ன சொல்கிறார் நான் ஏன் மாற்றணும் நான் இவ்வளோ பெரிய கேப்டன் எவ்வளோ வருஷமாக வந்து சர்வீஸில் இருக்கேன் அவன் வேணும்னா அவன் வந்து அவனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அங்கேயே இந்த ரிப்ளை வரும்ல இந்த ரிப்ளை வருது யூ ப்ளீஸ் சேஞ்ச் தி கோர்ஸ் அப்படின்னு அந்த சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வருது அந்த மெசேஜை பார்த்த உடனே இப்போ இந்த கேப்டனுக்கு எப்படி இருக்கும் மாயங்கரமாக கோபம் வருது அவரோட ஈகோ வந்து இன்னும் வந்து பூஸ்ட் ஆகிடுறது நான் யார் தெரியுமா எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமாலாம் இப்ப வந்து மெசேஜ் அனுப்புறார் மரியாதை நீ வந்து உன்னோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றார் அப்போ அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது நான் வந்து லைட் ஹவுஸோட கண்ட்ரோலர் நீ தான் உன்னோட டேரக்ஷனை மாற்றணும் இப்போ அந்த பர்சனோட ஈகோ என்னாகும் சோ எது வந்து பர்மனண்ட்டோ எது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியதோ எதை வந்து மாற்றவே முடியாதோ அது வந்து தர்மம் அதுதான் லைட் ஹவுஸ் மாதிரி தர்மம் அப்படிங்கிறது சனாதன தர்மம்னு சொல்கிறோம்ல லைட் ஹவுஸ் மாதிரி அது எப் ப்பவும் இருந்து இருக்கும் நான் அதை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கணும் அதை உள்வாங்கிக்கணும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அறிவை எனக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் எப்போ வந்து நாம் இந்த தர்மாவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோமோ பரவாயில்ல ஒரு பொய் தானே ரெண்டு பொய் தானே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃபிசிக்கலாக நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் இல்லைனா சில சமயம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளோட மனசாட்சியே குத்தும்ல அப்போ வந்து மைண்டு வந்து அஃபெக்ட் ஆகும் எல்லா லெவல்ஸ்லேயும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் ஏற்படும் அப்போ எஜுகேஷன் எனக்கு கோல் என்னன்னு சொல்லித்தரணும் அப்புறம் பக்தியுடைய இம்பார்ட்டன்ஸை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் லைஃப்பில் வேல்யூஸ் வந்து வெரி வெரி important அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நாம் வந்து அண்டர்கோ பண்ணும் பொழுது நேச்சுரலாக நாம் ரிஃபைன் ஆகிறோம் நம்மளோட பர்சனாலிட்டி வந்து ரிஃபைன் ஆகுறது இப்போ என்னால் வந்து நினைச்சா கூட சொசைட்டிக்கு எந்த விதமான தீங்கையும் இழைக்க முடியாது ஸோ இது வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் ரெண்டாவது வந்து என்ன ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம் ரொம்ப முடிஞ்ச உடனே அந்த பையன் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போன உடனே என்ன பண்ணிடுவோம் கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் பொண்ணுக்கும் அதே மாதிரிதான் ஸோ ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆசிரமம் எதை பொறுத்த வரைக்கும்னா சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்குமே சாஸ்திரம் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்னா கிரகஸ்த ஆசிரமத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஏன்னா இப்போ அந்த ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு பேசினோம்ல அதை வந்து யார் பண்ண முடியும் ரிலீஜியஸ் லைஃபை யார் லீட் பண்ண முடியும்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவளால் தான் அதை வந்து ஃபாலோவே பண்ண முடியும் அவளுக்காகவே ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டது தான் ரிலீஜியஸ் லைஃப் இப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் பின்னது செகண்டரியாக பண்ண வேண்டியது ப்ரைமரியாக வந்து ரிலீஜியஸ் லைஃபை லீட் பண்ணுறது அப்போ அர்த்த காமெல்லாம் வந்து ப்ரைமரின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அது செகண்டரிமரி கோல் கிரமத்துக்கு பிரைமரி கோல் என்ன நீ எந்தாலும் இரு மனுஷனா பிறந்துட்டேன்னா என்ன கோல் கிரகஸ்தாசிரமத்தில் யாரு இருப்பா மனுஷா தானே இருப்பா அப்ப அவனுக்கும் என்ன கோலா இருக்கணும் மோக்ஷம் தான் கோல் அப்ப அந்த மோக்ஷங்கிற கோலை அடையறதுக்கு ஒரு சாதனை என்னன்னா ரிலீஜியஸ் லைஃபை லீட் பண்ணுறது அதுக்காகவே இந்த ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து டோட்டலி உள்டா எதுக்கு கிரகஸ்தாஸ்மம் இப்போ சொன்னோமே பணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தக்காமல் என்ஜாய் பண்ணுறதுக்காக கிரகஸ்தாஸ்ரமம் நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வேதம் சொல்கிறது அதை நீ யூஸ் பண்ணிக்கோ சும்மா செகண்டரியாக யூஸ் பண்ணிக்கோ ஆனால் உன்னோடய பிரைமரி கோல் மோக்ஷமா தான் இருக்கணும் சரி இப்ப இந்த ஃபேமிலி அப்படியே என்னோட ஃபேமிலிக்காக தான் நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு இப்ப சொன்னா கூட இப்போ எத்தனை பேர் வந்து நம்மளோட ஃபேமிலியில ஒன்னா உட்காந்து சாப்பிடறோம் சரி சாப்பிட்றதுக்கு தான் வரதில்லை டிவி பாக்கிறதுக்காவது ஒன்னா உட்காந்து டிவி பார்க்குறோமா எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை டிவி வந்துடுச்சு இப்போ ஆள் ஆளுக்கு ஒரு டிவி முன்னாடிலாம் ஹாலில் மட்டும் சின்னதா ஒரு டிவி இருக்கும் ரெண்டு மூணு வீட்டில் டிவியே இருக்காது அவெல்லாம் கூட வந்து நம்ம வீட்டில் வந்து டிவி பார்ப்பாள் இப்போ வந்து ரூமுக்கு ரூம் டிவி இல்லைன்னா ஃபோன் ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறா அப்போ ஃபேமிலிக்காக நான் எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் சேர்த்து ஒன்றா வச்சு சாப்பிடவே முடியல நம்மளால் அப்போ என்ன தான் பண்ணிட்டுருக்கோம் நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமோ நம்மளே கேட்டுருக்கோமோ கேட்டுக்கறதே இல்லை ஆனா வந்து ஃபேமிலி மேல நம்மளுக்கு என்ன டெவலப் ஆகிருக்கு அட்டாச்மெண்ட் பாசம் இருக்கு ஸோ இந்த ஃபேமிலி மேலே நம்மளுக்கு வந்து அந்த பந்தமானது தான் வந்து டெவலப் ஆகிருக்கு சரி இந்த கிரகஸ்த ஆசிரமம் கல்யாணம்னு ஒன்று சொல்கிறோமே அதுவே எதனால் நம்மளுக்கு நடக்கிறது இந்த மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் இவா தான் உன்னுடைய பார்ட்னர்னு யார் டிசைட் பண்ணுறா பகவான் டிசைட் பகவான் அப்படின்னா இந்த பந்தம் எப்ப கட் ஆகணும் அப்படிங்கறது பகவான் தான் அதையும் வந்து ஏன்னா அவருக்கு உரிமை இருக்குல்ல உனக்கு இவரோட தான் கல்யாணம் ஆகணும்னு அவர் டிசைட் பண்ணார்னா எப்ப நம்மளை செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து அதே பகவானுக்கு டிசைட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு ஸோ ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொன்னால் எதுக்காக நாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இந்த பொறுமை நிதானம் அப்புறம் ஷேரிங் கேரிங் சகிப்புத்தன்மை இது எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே கிரகஸ்தாசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக கிரகஸ்தாசிரமம் இல்லை இப்போ விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இப்போ நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா எது ரீசன் அதுக்கு நாம் கிரகஸ்தாஸ்ரமத்தில் இருக்கிறதுனால தான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் ஸோ ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலியாக இருந்தால் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்மளால் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல விதமாக வளர்க்க முடியும் ஸோ அப்போ தான் குழந்தைகளும் வந்து இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருப்பான் அப்போ கிரகஸ்தாசிரமம் எனக்கும் பர்சனலாக என்னோட இண்டிவிஜுவல் லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட் என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் கிரகஸ்தாசிரமம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஆசிரமம் என்னது வானப்பிரஸ்த ஆசிரமம் இது என்னது இது வந்து சந்யாச ஆசிரமத்துக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்லாம் போனோன்னா நம்மளை ப்ரொபேஷன் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் பெர்மனெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் கொடுப்பாள்ல அப்போ என்ன பண்ணுவோம் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்ன வேலையும் எனக்கு சின்ன சின்னதாக கொடுத்து நம்மளை வந்து ஒழுங்காக ஆகுறோமா அப்படின்னு செக் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் ஸோ கிராஜுவலாக நாம் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தோமோ அதுலேருந்து வித்ரா பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் ஏன்னா வயசாக ஆக நேச்சுரலாக என்ன ஆகும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகும் உடம்பு ஒத்துழைக்காது அப்போ என்னென்ன அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் முன்னாடியெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா எத்தனை பேருக்கு என்னால் சமைக்க முடியும் தெரியுமா ஐம்பது பேருக்கு சமைப்பேன் அறுபது பேருக்கு சமைப்பேன் ஆனால் இன்னைக்கு அஞ்சு பேருக்கு பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே வந்து புலம்ப ஆரம்பிக்கிறோம் அப்போ இந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணணும் மைண்டையும் வந்து ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வித்ரா பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் ஃபிசிக்கல் பாடி நேச்சுரலாக ஆதாலே முடியாது முன்னாடி ரெண்டு ரெண்டு படியாக தாண்டி தாண்டி ஏறினேன் இப்போது ஒரு படியிலேயே ரெண்டு நிமிஷம் நின்று நின்று ஏற வேண்டியதாக இருக்குது இப்போ ஃபிசிக்கல் பாடியால் முடியல ஆனால் மைண்ட் எப்படி இருக்குது வெரி வெரி ஆக்டிவ் அப்போ அந்த ஆக்டிவாக இருக்கிற மைண்டுக்கு புரிய வைக்கணும் தொப்பாக இருப்பா வயசாகிடுதா முன்னாடி பண்ண மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாதா அதனால் பண்ணுன்னு சொன்னால் பண்ணலாம் சொன்னால் பேசாமல் உட்காந்துக்கணும் வேண்டான்னு சொல்லிட்டா எவ்வளோ கோவருது நம்மளுக்கு என்ன போய் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் மைண்டு புலம்ப கூடாது அப்படின்னா மைண்டுக்கு இப்போ நாம் ட்ரெயினிங் கொடுக்கணும் அதுக்கு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை நாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ இந்த செல்ஃப் நாலேஜ் அடையிறதுக்கான ஒரு ட்ரெயினிங் பீரியடாக வந்து இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ உள்முகமாக போனோம் வெளியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்மளால் பண்ண முடியாது அப்போ இருக்கிற டைமை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்முகமாக திரும்பி இன்ட்ரோவர்ட்டாக ஆகணும் கிரகஸ்தாசிரமத்தில் எக்ஸ்ட்ரோவர்டாக இருப்போம் இங்கே உள்முகமாக திரும்புறதுக்கு முயற்சி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து நம்மளோட வழக்கமான டியூட்டீஸ்லேருந்து வித்ரா பண்ணிக்கணும் என்னது ஆவி ஆவி போ ஆவி போனாலும் சாவியே தரமாட்டேன் சொல்லக்கூடாது வானப்பிரச ஆசிரமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும் சாவியை ஒரு நாள் கொடுத்துட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் முடியலைன்னா திருப்பி விடலாம் திருப்பி கொடுத்து பார்க்கணும் இப்போ கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஓகேவாக இருக்கும் விட்டு விட்டு கொடுத்து கொடுத்து மொத்தமாக சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸோ வனே பிரகர்ஷனே அப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துக்கு போயிடுவார் அறுபது வயசு ஆயிடுத்து வச்சுக்கோங்க இப்போ ராஜாலாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த கிங்டமை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வனத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ராஜா ராணி சேர்ந்து போயிடுவா இப்போ நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண முடியறதா நம்மளால நம்மளோட ஃபேமிலி டியூட்டிஸை ஐயோ அவனுக்கு எதுவுமே தெரியாது நான் இல்லைனா என்னோட ஃபேமிலி எப்படி ரன் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு பயம் இருக்குல்ல அந்த பயத்தை எல்லாம் நாம விடணும் அதுக்கு மைண்டுக்கு நாம் ட்ரெய்னிங் கொடுக்கணும் அந்த பீரியடை தான் வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சந்நியாச ஆசிரமம் இது வந்து எகெயின் செகண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க என்ன படிப்போம் சாஸ்திரம் மட்டுமே முழுக்க முழுக்க படிப்போம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வாழறதுக்கு தேவையான வேல்யூஸ் அதெல்லாம் படித்தோம் தர்ம ஞானம் வந்து சொல்லப்பட்டது சந்யாச ஆசிரமத்துல ஆத்ம ஜானம் சொல்லித்தரப்படுறது இப்போ வந்து நம்மள அறுபது வயசு ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்லோ டவுன் எல்லாம் எடுத்துனா யாரும் நம்மள மதிக்கவே மாட்டா முன்னாடி வந்து கடைக்காவது போகும் சொல்லுவா ரெண்டு வாட்டி நம்ம வந்து போகாம விட்டுட்டோம் அப்படின்னா மூணாவது வாட்டி கேட்டு வேஸ்ட்டு நம்மளே போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாள் வெரி வெரி யூஸ்ஃபுல் நம்மளுக்கு அந்த டைம் எல்லாம் இப்ப என்ன பண்ணிடணும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்ப கேட்டுக்கணும் உட்காந்துட்டு கஸ்துவம் கோகம் குத்தாயாத்த யார் அவன் யார் என்ன கடைக்கு போக சொல்றா அப்படின்னு யோசிக்கணும் அவ யாரு எனக்கு இப்ப என் பையன் கடைக்கு போக சொன்னானா அப்ப என் பையன் யாரு எனக்கும் என் பையனுக்கும் என்ன சம்பந்தம் போன ஜென்மத்திலயும் நான் தான் அவனுக்கு அப்பாவா இருந்திருப்பேனா போன ஜென்மத்தில் அவனுக்கு யார் அம்மாவாக இருந்திருப்பா அப்படி யோசிக்கணும் நான் யார் நான் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தேன் இந்த வீட்டுக்கு எப்படி நான் வந்தேன் இப்படி கேள்வியெல்லாம் நாம் நமக்குள்ளேயே கேட்டுக்கணும் டைம்லாம் நிறையா இருந்தால் இப்படியெல்லாம் யோசிக்கணும் என்னையே கடைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் யோசிக்கக்கூடாது இப்படி நாம் மாற்றி யோசிக்கிறதுக்கு பழகணும் நீ யாரு நான் யாரு நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் இந்த உலகம் எப்படி வந்தது யார் இந்த உலகத்தை படைச்சா அந்த பகவான் யாரு இப்படி எல்லாம் நம்மளோட மைண்ட் வந்து இப்போது கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் அந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியில் நாம் இறங்கணும் அப்போ அந்த எல்லாம் இறங்கணுன்னா பாக்கி டியூட்டிஸ் எல்லாம் வச்சுன்னா எப்படி பண்ண முடியும் இல்லையா அதனால எல்லாத்தையும் நாம் ரெனவுன்ஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் கிளாஸ் கேட்குற நேரத்தில் அந்த ஒன் ஹவர் பாக்கி எந்த விஷயமும் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கவே கூடாது இப்போ சந்யாச ஆசிரமம்னா அதுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது இது இப்போ யாருக்கு வந்து முழுக்க முழுக்க எனக்கு இந்த என்னோட ஃபேமிலி டியூட்டிஸ்லாம் இருந்ததுன்னா என்னால் வந்து ஆத்ம ஞானம் அடைய முடியாது அப்படின்னு வந்து யாருக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கோ அவள் என்ன பண்ணுவா அந்த கல்யாண பந்தத்துக்குள்ளேயே என்டர் ஆகாமல் நேர பிரம்மச்சரியத்துலேருந்து சந்யாசாசிரமத்துக்கு போயிடுவா இல்லை கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து வானப்பிரஸ்தாசிரமம் இந்த ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பும் வந்து ஒருத்தொருத்தரும் வந்து ட்ராவல் பண்ணணும்னாலும் நாம் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு நிறைய டைம் இருந்தால் தான் நம்மளால் டைம் கொடுக்க முடிஞ்சாதான் இந்த விஷயத்தை வந்து நம்மளால் படிக்க முடியும் அப்போ நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டோன்னா நம்மளால் இதுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஃபிசிக்கலாக நாம் வந்து சந்யாசம் எடுத்துக்கலனா கூட சி சந்யாசம் அப்படின்னா வெறும் காவி வஸ்திரம் போட்டுக்கிறது மட்டும் சந்யாசம் இல்லை மென்டலாக நம்மளால் வந்து ஒரு ஒன் ஹவர் எதை பற்றியும் யோசிக்காமல் நம்மளால் வந்து இந்த ஆத்ம ஞானத்துக்காக டைம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நாமளும் கூட சன்னியாசி தான் ஸோ சந்நியாசம் ஆசிரமத்தில் ப்ரிடாமினாக வந்து நாம் ஞானத்துக்காக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ இதுலேயும் கோல் வந்து மோக்ஷம் அடையிறது தான் சரி இப்போ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ஓகே ஆனால் இந்த ஆசிரமங்களில் இருந்துட்டு ஆக்சுவலி நான் என்ன சாதனா பண்ணணும் இந்த இந்த கோலை வந்து அடையிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோஷியல் அண்ட் ஃபேமிலி கண்டிஷன்ஸ் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணப்பட்டிருக்கு ஓகே அந்த கண்டிஷனில் இருந்துட்டு நான் என்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் நான் என்ன சாதனாவை ஃபாலோ பண்ணணும் ஸோ எந்த டிசிப்ளினை நாம் ஃபாலோ பண்ணினாலும் கடைசியில் அது நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா மோக்ஷத்துக்கு தான் அது நம்மளை கொண்டு போய் விடும் மோக்ஷம் இல்லாமல் ஹியூமன் லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட் இதை வந்து நன்னாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மோட்சம் அடையலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு மோக்ஷம அடையாமல் செத்து போயிட்டோம் ஆர் சாகர அந்த லாஸ்ட் மினிட் இருக்குல்ல சப்போஸ் மோக்ஷம் அடைஞ்சிருந்தேன்னா லாஸ்ட் மினிட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்சம் அடையாமல் இருந்ததுன்னா அந்த லாஸ்ட் மினிட் எப்படி இருக்கும் ஐயோ இதை பண்ணியிருக்கணுமே அதை பண்ணியிருக்கணுமே இதை விட்டுவிட்டேனே ஐயோ இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணாமல் விட்டுவிட்டோன்னு இன்னைக்கு காற்றால் வந்து போயிருக்கணும் மறந்து போயிட்டேனே அதுக்குள்ள என்னோடைய உயிர் இப்போ போயிடும் போல இருக்கே அப்படி எல்லாம் தாட்ஸ் நம்மளுக்கு வரும் இதே மோட்சம் அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் திருப்தி இருக்கும் எதையுமே அடைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற அந்த தாட் வந்து லாஸ்ட்டு தாட்டாக நம்மளுக்கு இருக்கும் அதனால அல்டிமேட் கோல் மோக்ஷம் ஸோ நம்மளுக்கு வந்து வாண்ட்ஸ் ரிக்ரெட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது சரி நான் என்ன சாதனா பண்ணணும் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னா சாதனான்னு சொன்னால் நான் பண்ண வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின் சாத்தியம்னா கோல் அப்படின்னு அர்த்தம் இப்போ சாதனா பண்ணுறவனை சாஸ்திரம் சாதகா அப்படின்னு சொல்கிறது பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் சொல்லுவாள்ல சாதகம் பண்ணு சாதகம் பண்ணேன் அந்த மாதிரி சாதகா அப்படின்னு சொன்னோன்னா யார் வந்து சாதனாவை ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ அவ சாதகா அப்போ ஒரு சாதகா சாதனாவை ப்ராக்டிஸ் பண்ணி சாத்தியத்தை அடையணும் சாத்தியத்தை அடைஞ்சால் அவன் என்னவா ஆகிறானா சித்த புருஷாவா ஆகிறா ஸோ சாதகா டு சித்தகா இதுதான் வந்து நம்மளோட லைஃபோட ஜேர்னியாக இருக்கணும் இப்போ இந்த சாதனாசை வந்து சாஸ்திரம் அகெயின் மூணு ஸ்டேஜஸாக பிரிக்கிறது மூணாக கிளாஸிஃபை பண்ணுறது அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து யோக அப்படின்னு சொல்கிறது யோக அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா டு கனெக்ட் டு ஜாயின் அப்படின்னு அர்த்தம் லிங்க் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் சாதகாவையும் சாத்தியத்தையும் லிங்க் பண்ணுறதுனால இதை யோகா அப்படின்னு சொல்கிறோம் என்ன வந்து மூணு லெவல் ஆஃப் சாதனாஸ் ஃபஸ்ட்டு வந்து கர்ம யோக அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது வந்து உபாசன யோகா மூணாவது ஞான யோகா இதுதான் மூணு லெவல்ஸ் ஆஃப் சாதனாஸ் வந்து மூணு படிக்கட்டு மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் கர்மயோகம் உபாசனா யோகம் ஞான யோகம் இந்த மூணு படிக்கட்டை ஏறினால் நான் எங்கே லேண்ட் பண்ணுவேன் தான் என்னோட லேண்டிங்காக இருக்கும் இல்ல இல்ல ரொம்ப ஹைட்டு ரொம்ப நான் ஒரு கால் வைப்பேன் அங்க மோக்ஷத்துல டேரக்டா லேண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த படிக்கட்டோட ஹைட் இருக்குல்ல ஒருத்தொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஹைட் இருக்காது இப்போ கர்மயோகம் யோகம் படிக்கட்டுல நிக்கணும் உபாசன யோகம் படிக்கட்டுல நிக்கணும் ஞான யோகம் படிக்கட்டில் ரொம்ப நாள் நிற்கணும் தான் வந்து மோக்ஷம் அப்படிங்கிற லேண்டிங்க்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும் ஸோ கம்பல்சரியாக ஒருத்தரும் வந்து இந்த மூணு ஸ்டேஜஸையும் க்ராஸ் பண்ணி ஆகணும் கர்ம யோகம் அப்படின்னா என்ன ரெண்டு வார்த்தை இருக்குது கர்ம யோகம் ரெண்டு வார்த்தை இருக்குது என்ன அப்படின்னா கருமை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஸ்பெஷல் என்ன கர்ம யோகத்தில்னால் ப்ராப்பர் ஆக்ஷனை நாம் வந்து பண்ணணும் யோகம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட்டிடியூடை குறிக்கிறது ஸோ ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு கர்ம யோகம் அது என்ன ப்ராப்பர் ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்னா என்னது நான் எந்த நோக்கத்தை மனசில் வச்சுண்டு ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறேனோ அதை வந்து பாவனா ஆர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆட்டிடியூட் வந்து நல்ல ஆட்டிடியூடாக அது இருக்கணும் இப்போ எந்த ஆக்ஷனை பண்ணாலும் அது அல்டிமேட்டாக எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணணும் மோக்ஷம் கோலுக்கு அது அல்டிமேட்டாக ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதனால் சாஸ்திரம் வந்து இந்த கருமாவையே வந்து இப்போது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை பேஸ் பண்ணி மூணு விதமாக பிரிக்கிறது ஒருத்தொத்தரும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம்ல நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸையே நாம் மூணு விதமாக ஆக்சுவலாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உத்தமம் கர்ம இதுக்கு இன்னொரு பேர் சாத்விக கர்ம அப்படின்னு பேர் இந்த சாத்விக கர்மா பற்றிலாம் வந்து நீங்கள் ஒழுங்காக கிளாஸுக்கெலாம் வந்துடுனா பதினேழாவது அத்தியாயத்துலேயும் பதினெட்டாவது அத்தியாயத்துலேயும் கிருஷ்ணர் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி சொல்கிறார் அப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பரோபகார கர்மாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பரோபகார கர்மாணின்னா நான் பண்ணுற ஒரு ஆக்ஷன்னால் நான் பெனிஃபிட்டாவே ப்ளஸ் என்னை தவிர நிறைய பேரும் வந்து அதனுடைய பெனிஃபிட்டை ரீப் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுற அந்த ஆக்ஷனுக்கு பேர் பரோபகார கர்மா ஆர் சாத்விக கர்மா ஆர் உத்தமம் கர்மா அப்படின்னா நிறைய கொடுப்போம் கொஞ்சமாக எடுத்துப்போம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் நம்மளுடைய கன்சம்ஷன் வந்து கொஞ்சமாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரிட்ஜெலாம் வருதுல்ல எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக கன்சியூம் பண்ணும் ஆனால் நம்மளுக்கு பயங்கர கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்கிறாள் அந்த மாதிரி நாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் உலகத்துக்கிட்டேருந்து கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுவோம் அது வந்து உத்தம கருமாணி ஒன்றுமே வேண்டாம் டெய்லி கருத்தால் எழுந்து பகவான்கிட்ட ஒரு ப்ரேயர்லாம் சொல்லுவோம்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்தை சொல்லுவோம்ல கூடவே எல்லாரும் நன்னா இருக்கணும் பகவானி அப்படின்னு ஜஸ்ட் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து அப்படின்னு ஒரு லைனை மறக்காம நம்மளால் ஆட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நாம பண்ணுற அந்த கர்மா வந்து சாத்விக கர்மா நெக்ஸ்ட் வந்து மத்தியம கர்மாணி இது எப்படின்னா பர உதாசீன கர்மா அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முன்னாடி பார்த்தது பர உபகார கர்மா பரோபகார கர்மா அப்படின்னு பார்த்தோம் இது வந்து அடுத்த வாழை இக்னோர் பண்ணிடுவேன் என்னுடைய பெனிஃபிட் எனக்கு முக்கியம் பர உதாசீன கர்மா அடுத்த வாழை உதாசீனப்படுத்திடுவேன் ஆனால் எனக்கு என் வேலை ஆகணும் அடுத்தவா இருக்காளா இல்லைன்றதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஸோ காமிய கர்மா அப்படின்னு சொல்லலாம் செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டீஸ் இப்போ ப்ரேயர் எப்படி இருக்கும் இவா பண்ணுற ப்ரேயர் பகவானே என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாள் என் குடும்பத்தை போனால் போகிறது என் குடும்பத்தை மட்டும் காப்பாற்று அப்படின்வா மூணாவது டைப் ஆஃப் கர்மா என்ன அதம கர்மா ஆர் தாமச கர்மா நிஷித்த கர்மா அர்த்தம் பண்ணவே கூடாத கர்மா அப்படின்னு அர்த்தம் எதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாத பர அபகார கர்மா அப்படின்னு பேர் ஃபர்ஸ்ட் வந்து பற உபகார கர்மா ரெண்டாவது பர உதாசீன கர்மா மூணாவது பற அபகார கர்மா அதாவது இது பண்றதுனால எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு தான் இந்த பெனிஃபிட்டு எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அடுத்த வாழை டெஃபினட்டாக நான் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டு இந்த பெனிஃபிட்டு எனக்கு கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கருமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக என்னால் அந்த மூணு ஸ்டெப்பையும் ஏறிட முடியும் ரெண்டாவது டைப் ஆஃப் கருமாவை பண்ணேன்னா லைட்டாக கஷ்டப்படும் ஈஸியாக என்னால் ஏற முடியாது ரொம்ப நாள் ஒரே படிக்கட்டிலேயே வந்து நின்னுண்டே இருப்பேன் மூணாவது டைப் ஆஃப் கர்மாவை நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் படிக்கட்டுலேருந்து நேராக கீழே விழுந்துடுவேன் காலை எடுத்து அந்த பக்கம் தான் வைப்பேன் ஆனால் இந்த பக்கம் கீழே விழுந்துடுவேன் ஸோ இது வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ராப்பர் ஆட்டிடியூட் வாட் இஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூடு எந்த ஒரு பாவனாவுமே எந்த ஒரு ஆட்டிடியூடை நான் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதோட அறிவு இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்டிடியூடை என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும் இப்போ நான் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிடுறது நான் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆக்ஷனை நான் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஆக்ஷன் எங்கே போயிடுது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட போயிடுது அப்புறம் இந்த யூனிவர்ஸில் வந்து நிறைய லாஸ்லாம் இருக்குது மாரல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதெல்லாம் வந்து நான் பண்ண ஆக்ஷன் மேலே ஆக்ட் ஆகி நான் பண்ண ஆக்ஷனுக்கு ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கிறது இப்போ வந்து இந்த பேனாவை கையில் வச்சுட்ருக்கேன் த மொமெண்ட் ஐ ட்ராப் திஸ் பென் ஆகும் இந்த பேனா மேலே என்ன லா ஆக்ட் ஆகும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் பேனா வந்து கீழே விழும் கீழே விழுந்து சம்டைம்ஸ் என்னாகலாம் உடைஞ்சி கூட போகலாம் இல்லைன்னா லைட்டாக கிராக் விழலாம் இல்லைன்னா எதுவுமே ஆகாமலும் பேனா வந்து சேஃபாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆக்ஷனை இப்போ பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடுறது அது இப்போ பகவான்கிட்ட அந்த ஆக்ஷன் வந்து போயிடுறது அப்போ பகவான்கிட்ட வந்து செட் ஆஃப் லாஸ் வச்சுட்டுருக்கார் அவர் மாரல் லாஸ் இப்போ இது வித் ஃபிசிக்கல் லா இல்லையா லா ஆஃப் கிராவிட்டி அந்த மாதிரி பகவான் வந்து மாரல் லாஸை வந்து தன் கையில் வச்சுட்டுருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அதுதான் வந்து ப்ராசஸிங் டூல் அவருக்கு இப்போ நான் பண்ணுற ஆக்ஷனை இப்போ என்ன பண்ணுவார் ப்ராசஸ் பண்ணுவார் அந்த லாலாம் வந்து இப்போ அது மேலே ஆக்ட் ஆகி ப்ராசஸ் நடக்கும் ப்ரா ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணுவார் பகவான் அந்த கர்மாவோட பலனை நம்மக்கிட்டையே மறுபடியும் திருப்பி கொடுத்துருவார் ஏன்னால் நான் தான் அதை பகவான்கிட்ட கொடுத்தேன் பகவான் கையில் இப்போது நிறையா லாஸ் வச்சுருக்கார் அது ஆக்ட் ஆகிறது பகவான் மறுபடியும் அதை எனக்கு கர்ம பலனாக திருப்பி கொடுக்குறார் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே இதை நாம் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கருமாவுமே இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பணமா ஆயிடும் ஏன்னா நான் பண்ண போற கர்மா யார்கிட்ட போறது பகவான் கிட்ட போறது அப்போ நான் எப்படி பண்ணுவேன் ஒரு ஒரு ஆக்ஷனையும் நான் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அது யார்கிட்ட போகிறதுனா பகவான் கிட்ட தான் போறது அப்ப நான் ஈஸ்வர அர்ப்பணமா ஒரு ஒரு ஆக்ஷனையும் பண்ணுவேன் பகவான் வந்து ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் என்கிட்ட அவர் கொடுக்கறார் அப்படின்னா இப்போ பகவான் எனக்கு எது கொடுத்தாலும் அது என்னது பிரசாதம் கோவிலுக்கு போனா என்ன சொல்கிறோம் அதை பகவான் கிட்டேந்து வந்திருக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ நான் பண்ண ஆக்ஷனுடைய ரிசல்ட்டு பகவான் கிட்டே இருந்தே எனக்கு வரதுனால அதுக்கு பேர் பிரசாதம் அப்படின்னு பேர் அப்போது நான் பண்ணுற ஆக்ஷனை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுவேன் அதனோட ரிசல்ட்டை நான் பிரசாதமாக அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படின்னு பேர் ஸோ இப்போ வந்து நாம் கர்ம யோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் உபாசனா யோகம் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூ நமாதாய ஓம் சாந்தி ஷாந்தி ஷா